காயக்கல்ப டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தொடர்ந்து பல நல்ல பதிவுகளை காயக்கல்ப டிவி நேயர்களுக்காக நாம் இருக்கோம் அந்த வகையில் நம்மளுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க காயக்கலப்பு முறையில் சித்தர்கள் கூறிய மருத்துவ முறைகளை தான் நம்ம இருக்கோம் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நீங்கள் தண்ணி குடிக்கிறதில்ல இந்த தண்ணி குடிக்காதனாலையும் உங்களுக்கு வந்து பேன் பிடிச்சிக்கும் அழுக்கு பிடிச்சிக்கும் அதாவது கழிவுகளை வந்து வெளித்தள்ள முடியாமல் உங்களுடைய முடி உங்களுடைய ஹெட்டு வந்து திணறும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இந்த முடி நல்லா வளருவதற்கும் குழந்தை பிள்ளைகள்லாம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பேன் அரிப்பு இருக்குன்னா முதல்ல வந்து அவங்களுடைய தலகாணி உரையை செய்து நல்ல முறையில் வார்த்தை கொறுக்காக அலைச்சி போடணும் இந்த பேன் தொல்லை பொடுகு தொல் தலையில் வந்து சிதில் சிதிலாக வர்றது அரிப்பு தொந்தரவு ஈர் தொந்தரவு இத்தனை வகையாக இருக்கும் அதனால் முதல்ல தலைகாணி உரையை சுத்தப்படுத்திடணும் வார வாரம் இந்த பேன் தொல்லை பொடுகு தொல்லை அரிப்பு தொல்லை இருக்கிறவங்க வார வாரம் தலகாணி உரையை அலைச்சி போட்டுடணும் ஓகே இந்த பேன் பொடுகு அரிப்புக்கு நாம் என்ன மருத்துவம் சொல்ல போகிறோம் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க சோத்துக்கத்தாழை இருக்குது பாருங்கள் சோத்துக்கத்தாலை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அந்த சோத்துக்கத்தாலையை ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சிருங்க அதில் அரை எலுமிச்சம்பளம் போட்டுருங்க கடையில் சோப்பு இருக்கும் நல்லா கிழங்க கதறு கடையில் சோப்பு அந்த கதற்கடை சோப்பும் அந்த மிக்சியில் போட்டு அடிச்சுருங்க பாருங்கள் சோத்துக்கத்தாலை கதறு கடை சோப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம எலுமிச்சம்பளை சாறு சோத்து கத்தாலை ஐம்பது கிராமு எலுமிச்சம்பளை சாறு அரைப்பழம் புளிஞ்சு விடணும் அந்த கப்பில் மிக்ஸி அடிக்கிற கப்பில் பிழிஞ்சி விட்டு இதை வந்து நல்லா கரகர கரகர கதற்கடை சோப்பு இந்த மூணையும் போட்டு கரன்னு அடித்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லி கிடைக்கும் அந்த செல்லெல்லாம் ஜூஸாக மாறியதில்ல தண்ணி கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் வெது வெதுப்பாக ஊற்றிக்கலாம் எடுத்து நீங்கள் உங்கள் தலையில் அப்படியே ஒரு காமன் மணி நேரம் அப்ளை பண்ணணும் பெண்களாக இருந்தால் காமன் நேரம் ஆண்களாக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே நல்லா இந்த பேன் பொடு அப்படியே நல்லா தேய்ச்சி கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஊற விடணும் அப்போ இந்த சோத்துக்கத்தாயினுடைய கசப்புத்தன்மை எலும்பு சம்பளத்தினுடைய ஆசிட்டு இந்த கதர் சோப்புனுடைய வேப்பிலை அதில் வந்து வேப்பநில தான் தயார் பண்ணாங்க அந்த வேப்பிலை இது மூணு சேர்ந்து அப்படியே முடிக்குள்ளே இறங்கும் இறங்க 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 தலையில் ஏகமாக பரவி அங்கே இருக்கக்கூடிய பேனு அங்கே இருக்கக்கூடிய ஈரு அங்கே இருக்கக்கூடிய பொடுகு அங்கே இருக்கக்கூடிய அரிப்புத்தன்மையை பூரணமாக இது குணமாகும் சார் இதை அன்றாட செய்யணும் அப்படின்னா என்னுடைய ஆய்வு பிரகாரம் வாரத்தில் ஒரு நாளாவது செய்யணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ ஆண்கள்லாம் தொடர்ந்து ஒரு நாலு வாரம் பண்ணீங்கன்னா போதும் வாரத்தில் ஒரு நாள் இதே பெண்களாக இருந்தாக்கா வார வாரம் ஒரு பத்து வாரம் பண்ணுங்க எல்லா போயிடும் ஓகே இது போக இந்த தொழிலிருந்து விடுபட்டு கூந்தல் நல்லா வளர்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னாக்கா நல்லா கேட்டுக்கோங்க மஞ்சள் கருசாலை கரிசாலைன்னு இருக்கும் மஞ்சள் கருசாலை ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க வெள்ளைக்கரிசாலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க வேப்பம் கொழுந்து வேப்பம் இலையை ஒரு ஒரு கைப்பிடியில் பாதி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதையும் அப்படியே வந்து மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா அப்படியே திரவமாக வரும் ஜூஸாக வரும் சிம்பிளாக சொல்கிறேன் கரிசாலை சேர்ந்துட்டாலே உங்களுக்கு தைலத்துக்கு நல்ல ரிசல்ட்டு கொஞ்சம் தலையும் போடலாம் ஆவாரம்பூவும் போடலாம் செம்பருத்தியும் போடலாம் இந்த மூணு கூட முதல்ல சொன்ன மூணு கூட நீங்கள் அந்த மூணு கடைசாலும் ஓகே அதாவது வந்து மஞ்சள் கரைசாலை வெள்ளைக்கரை சாலை அதுக்கப்புறம் வந்து ஆவாரம் பூவு அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூவு அதுக்கப்புறம் வந்து மருதாணி தலை இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த கசப்புத்தன்மை பேன் போடுறதுக்காக வேப்பிலை ஒரு கைப்பிடி போடுற கரைசலாங்கண்ணிக்கு அரை கைப்பிடி வேப்பில போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் அல்லது ஆட்டங்களை போட்டு ஆட்டிங்க அடித்து ஒரு காடா துணியை போட்டு நல்லா பிழிஞ்சு சாரணுங்க கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்ன மருத்துவமனைக்கு ஒரு கால் லிட்டர்லேருந்து அரை லிட்டர் தேரும் இதை வந்து வச்சு தேங்காய் எண்ணெய் ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு நூறு மில்லி நான் சொல்கிறது வந்து ஒரு ரெண்டு பேரும் உபயோகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு மில்லி விளக்கெண்ணெய் ஐம்பது மில்லி கடுகு எண்ணெய் ஐம்பது மில்லி அவ்வளோதாங்க மென் ரொம்ப சிம்பிள் இதிலே வந்து புழு பூச்சி புழு எல்லாமே போகும் அதுக்கு தான் அந்த கடுகண்ணு இதையும் இந்த சாரையும் இந்த எண்ணெயையும் ஒன்றா சேருங்க ஒன்றா சேர்த்து வெயில் அதுக்கு வந்து சூரிய போடம்னு சொல்கிறாங்க சித்தர்களும் வைத்தியர்களும் சூரிய போடம் வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் வைக்கணும் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஒரு பாத்திரத்தில் இந்த சாரையும் இந்த எண்ணெயும் கலந்து வச்சிட்டிங்கன்னா சூரியனுடைய தாகம் அதில் நேரடியாக பாஞ்சு பாஞ்சு அதுவே ஒரு நல்ல இயற்கை மெடிசனாக மாறும் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து அதை கொண்டு வந்து அடுப்பில் வைங்க விறகடுப்புனா விறகடுப்பு ஸ்டவ்னா ஸ்டவ்வு கேஸ் அடுப்புனா கேஸ் அடுப்பு உங்களுக்கு எது சௌகரியமோ அதை பண்ணி பண்ணி அடுப்புக்கிட்ட நிற்கணும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனிக்கணும் சார் உங்கள் ரெமடி பார்த்தேன் போட்டேன் எனக்கு செட்டாக அப்படி சொல்லக்கூடாது அந்த நேரத்தில் மொபைல் பார்க்கக்கூடாது செல்ஃபோன் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது பேப்பர் படிக்கக்கூடாது எப்பம் கேட்டுக்கிட்டு வேலை செய்யக்கூடாது ஒரு நண்பர்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இந்த மருந்து காய்ச்சக்கூடாது எந்த மருந்தாக இருந்தாலும் தயவு செய்து ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுங்க அந்த தைலத்தை காய்ச்சி உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு மனைவிக்கு யாருக்கு வேணாலும் இதை தேக்க தேக்க அந்த புழு வெட்டு மாறும் தலையில் இருக்கிற பேன் போகும் ஈறு போகும் எல்லா விதமான கெட்ட நீர்களும் மண்டையிலிருந்து வெளியேறும் கூந்தல் நன்றாக வளரும் நிறையும் வராது இப்போ ஒரு பக்கம் நம்ம மருத்துவத்தை சொல்லிட்டோம் ஆனால் உடல் ரீதியாக நீங்கள் என்ன கடைப்பிடிக்கணுன்னாக்க இந்த முடி சார்ந்தவங்க அனைவருக்கும் உப்பு அதிக உப்பு எடுத்துக்காதீங்க காரம் அதிக காரம் வேண்டாம் அதே போல் வந்து ஊறுகாய் அப்பளம் புளிச்ச குழம்பு புளித்த தயிர் புளித்த இட்லி தோசை மாவு இது எல்லாமே வந்து இந்த நோய்க்கு வந்து மருந்தை வந்து நாம் சாப்பிட சாப்பிட ரிசல்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிடும் ரிசல்ட்டு வேலை செய்யாமல் போயிடும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க சார் என்ன சார் சாப்பிட்லாம் முடி உதுருது பேன் பெருகுது அப்படின்னா உங்கள் இரும்பு சத்து இல்லை அதாவது வந்து அயன் சத்தை அதுக்கு வந்து பாருங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க கருஞ்சீரகம் சாப்பிடுங்க மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்க முருங்கைக்கீரை சாப்பிடுங்க வெந்தயக்கீரை சாப்பிடுங்க இரும்பு சத்து ஆப்பிள் சாப்பிடுங்க நமக்கே தெரியுமில்ல இரும்பு சத்த பொருள் என்ன அப்படின்னு இந்த மாதிரி உள்ளேயும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இந்த முடி சார்ந்ததும் பேன் சார்ந்த விஷயங்களும் பொழுகு சார்ந்த விஷயத்துக்கும் உள்ளேயும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா உடம்பு அதாவது உள்ள ரத்தத்தையும் சுத்தப்படுத்திக்கிறோம் இரும்பு சத்தையும் அதிகப்படுத்திக்கிறோம் மேலேயும் கெட்ட செல்லு கெட்ட வைரஸுகள் கெட்ட பாக்ட்ரியாவும் அழிச்சுக்கிறோம் இப்படி உள்ளேயும் வெளியையும் காயக்கல்ப முறையில் உங்களுடைய உடம்பை சுத்தப்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்கும் ஓகே ஐயா நீங்கள் இந்த வாதப்பித்த சிலை திமத்தை பற்றி சொன்னீங்களே அந்த உடம்புக்காரங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னாக்க இப்போ நான் உள்ளே சொன்னேன் இல்லைங்களா ஜூஸு ஜூஸு காய்கறி என்ன ஜூஸு சாப்பிட்லாம்னா அருகம்புல்லு ஜூஸ் சாப்பிடலாம் வில்வ ஜூஸ் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வெண்பூச்சனி ஜூஸ் சாப்பிட்லாம் அப்புறம் பாவக்காய் சூப் ஜூஸ் சாப்பிட்லாம் பீட்ரூட் சாப்பிட்லாம் இதெல்லாம் என்ன அப்படின்னா இரும்பு சத்தையும் அதிகப்படுத்தி ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும் அப்போ இந்த ரத்தம் இரும்பு சத்து உள்ள பொருள் இதெல்லாம் சேர்றப்ப அந்த முடி வந்து நன்றாக வளரும் எவ்வளோ சூச்சுக்கமாக சொல்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையில் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்றீங்க வாத நாடிக்காரங்க அப்படின்னாக்க வாத உடம்புக்காரங்களாக இருந்தால் நன்றாக கேளுங்க அஞ்சு கிராமு சுக்குப்பொடி போட்டுக்கோங்க பித்த உடம்புக்காரங்களாக இருந்தால் அஞ்சு கிராம் அளவு இஞ்சியை போட்டு ஜூஸ் அடிச்சுக்கோங்க சிலை உடம்பு உடம்புக்காரங்களாக இருந்தால் கடுக்காய் போட்டு சாப்பிட்டுக்கோங்க இந்த கடுக்காய் இந்த இஞ்சி இந்த சுக்கு இது கிடைக்கல எனக்கு போட தெரியலை அப்படின்னாக்க நல்லா கேட்டுக்குங்க சுக்கு காப்பியாக சாப்பிடுங்க பாத உடம்புக்காரங்களாக இருந்தாக்க பித்த உடம்புக்காரங்களாக இருந்தாக்க இஞ்சி சட்டினு சாப்பிடுங்க சிலைத்துமை உடம்புக்காரங்களாக இருந்தால் இரவில் வந்து நல்லா கடுக்காய் ஒரு அஞ்சு கிராம் அளவு தேனில் குழஞ்சி சாப்பிடுங்க இப்படி நாள் பார்த்து நாடி பார்த்து நட்சத்திரம் பார்த்து காயக்கல் முறையில் உங்களுடைய தேகத்தையும் சுத்தப்படுத்திக்கிறலாம் உங்களுடைய கேசத்தையும் சுத்தப்படுத்திக்கிறலாம் அதிகமாக முடி வளரும் பேன் பொடுகு தொல்லையிலேருந்து விடுபடலாம் இப்போ அதே சமயத்தில் இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா இந்த பேன் பொடுகு ஈருக்கெல்லாம் மருந்து அதே போல் வந்து கூந்தல் தைலம் இது உங்களுக்கு வந்து செய்ய தெரியல அப்படின்னா தயவுசெய்து நாங்கள் இன்னும் பல மூலிகள் அதாவது நீலி அவுரி மருதாணி பவுடரு அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளைக்கறி சாலை அதெல்லாம் கிடைக்காது சொல்லலாம் அப்புறம் செம்பருத்தி பூ ஆவாரம்பூ இது போன்ற மூலிகைகள்லாம் போட்டு ஒரு பதினெட்டு வகையான மூலிகைகள் போட்டு இடித்து எடுத்து அதில் வந்து நாங்கள் மூலிகை தைலமாக கூந்தல் தைலமாக நாங்கள் காய்ச்சி கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா என்னையே தொடர்பு கொண்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் எங்களுடைய எங்கள் இடம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் அதாவது கொங்குநாடு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த வைத்தியசாலை இயங்குது இதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னாக்க என்னுடைய நம்பர் வரும் அதில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் கமெண்டில் வந்து நல்ல விஷயங்களாக இருந்தாங்க கமண்டில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் திருமுருகன் பூண்டியில் சூர்யா நகரில் சித்தர் வைத்தியசாலை குடில் வைத்தியசாலை அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்குறோம் அதை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற நல்ல பதிவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நாம பெல் பட்டனை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வெற்றி நிச்சயம் வெற்றி உண்டாகட்டும்